ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வித்தியாசமான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரைஸ் ரெசிபியில் வெறும் காய்கறிகளை மட்டுமே நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அரிசி எதுவுமே சேர்க்கலை எது எப்படி செய்றதும் பார்க்கலாம் அதுக்காக ஒரு காலிஃப்ளவர் ஒரு புரொக்கோலி ஒரு குடை மிளகாய் பயன்படுத்திக்கலாம் முதல்ல காலிஃப்ளவராக சின்ன சின்ன தொண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு புரொக்கோலி எடுத்து அதோட காம்புகளையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதழ்களாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சூடு பண்ணணும் தண்ணி ரொம்ப எல்லாம் கொதிக்க வேண்டாம் பபுள்ஸ் வந்த உடனேயே உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதழ்களாக எடுத்து வச்சுருக்கிறோம் ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வெளியே எடுத்துருங்க அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுக்கோங்க வடிச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் ரொம்ப பொடி பொடியாக துருவி எடுத்துருக்கணும் இப்போ ப்ரொக்கோலி துருவிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரியே காலிஃப்ளவரையும் நல்ல பொடியாக துருவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க கடைசியாக குடை மிளகாயை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகங்களெல்லாம் எடுத்துகிட்டு விதைகளெல்லாம் நீக்கிட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் குடை மிளகாயை துருவ வேண்டாம் நல்ல குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பெருசாக கட் பண்ண வேண்டாம் இப்போ மூன்று காய்கறிகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா கால் வெங்காயம் ஒரு வெங்காயத்தில் கால் பங்கு போதும் ரொம்ப சேர்த்திங்கன்னா இனிக்கும் அதனால் கால் பங்கு வெங்காயம் எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முந்தின வீடியோவில் ட்ரை கலர் வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி நேஷ்னல் ஃப்ளாக் செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பொடியாக கட் பண்ண குடமெளகாவது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க ரொம்ப நல்லா மசீர அளவெல்லாம் வதக்க வேண்டாம் அடுத்ததாக பொடியாக துரி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதாவது மூன்று விதமான கலர்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் நான் இந்த வெஜிடபிள் ரைஸ் ரெசிபி பண்ணிருக்கிறேன் இந்த ரெசிபில நான் ரைஸ் எதுவுமே சேர்க்கலை ஓன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கிறேன் இப்போது சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ரெசிபி செய்து சாப்பிடலாம் ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரி ரெசிபி செய்து சாப்பிடும்போது நம்ம சுகரோட அளவை குறைக்கலாம் அடுத்ததாக ப்ரொக்கோலி துருவி வச்சுருந்தன அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அழகான கிரீன் ஆரஞ்சு ஒயிட் கலரில் நம்ம வெஜிடபிள் ரைஸ் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டோம் இதில் இனி மசாலா பொடிகள் எல்லாம் சேர்க்கணும் இப்போ இந்த மூன்று காய்களையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க மசாலா பொடிகள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவு போதுங்கிறதுனால நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து அதக்கிக்கோங்க இப்போது நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் ரைஸ் நமக்கு தயாராகிடுச்சு கொஞ்சம் மல்லி இலைகளை எடுத்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவு வந்துடுச்சு ரொம்ப எல்லாம் வேக வேண்டாம் இந்த அளவு வந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லி இலைகள் சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் தயாராகிடுச்சி இதை நம்ம ரைஸாக நினச்சி சாப்பிட்லாம் கார்போஹைட்ரேட் கம்மியான ஒரு ரெசிபி இதுக்கு கூட தொட்டுக்க தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ் ரெசிபியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறையா ரைஸ் சாப்பிட முடியாது அந்த சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரைஸ் செய்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கும் வயரும் நல்லா ஃபுல்லாகும் இதுக்கு கூட தயிரும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லோ ஹார்பு ரெசிபி பற்றி கமெண்டெலாம் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வழத்துடன்